ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க, இப்போ தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவர்களுக்கு வந்து இந்த காதில் கொஞ்சம் அவருக்கு தாக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் சிறு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. மற்றபடி வந்து அவர்கள் நலமாக இருக்கிறார்கள். ஆனால் இதன் மூலம் தெரிவித்துக்கொள்வது என்னவென்றால், யாராக இருந்தாலும் அது ஒரு ஸ்டாஃபை வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னா, யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் மூன்று பேரை வந்து கைது செஞ்சுருக்கோம், இன்னும் ஒருத்தர் மட்டும் வந்து அப்ஸ்காண்டட் சொல்கிறாங்க. அவர்களையும் வந்து கூடிய விரைவில் வந்து கைது செய்வோம். இல்லை, 20 பேரில் வந்து அவங்க எஃப்ஐஆர் மெயின் அக்யூஸ்ட் வந்து 4 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த 20 பேர் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து அந்த 20 பேரும் இருந்தாங்க தாக்கியிருந்தாங்கன்னா, 20 பேர் யாராக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரையும் கைது செய்வோம். எஃப்ஐஆர் வந்து எனக்கு ஷேர் பண்ணுறேன் நான். இல்லை, அது லஞ்ச் டைமில் ஒரு 1 மணிக்கு வந்து போயிருக்காங்க. அந்த லஞ்ச் டைமில் போனதுனால ஒரு சின்ன ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், போலீஸுமே வந்து ஆன் த வேல வந்துட்டு இருக்காங்க. பட் அதற்கு முன்னாடி ஒரு 5-10 நிமிடங்களில் இது நடந்து முடிந்திருக்கிறது. நிச்சயமாக அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள். மேற்கு மண்டல துணை வட்டாட்சியர் திரு பிரேம்குமார் என்பவரை கொலைவெறி தாக்குதல் நடத்திய குண்டர்களை கைது செய்யும் முறை வருவாய்த்துறையை சார்ந்த அனைத்து அலுவலர்களும் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, 3 பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. மெயினான குற்றவாளியாக கார்த்திக் ரங்கநாதன் என்பவரை கைது செய்யப்பட வேண்டும். அவர்களுடன் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய குண்டர்கள் 18 பேர், அவர்களையும் அந்த புட்டேஜ் பிரகாரம் எடுத்து அவங்களையும் வந்து கைது செய்யப்பட வேண்டும். திமுக பிரமுகர் தான் சொல்றாங்க, முக்கியமா திமுக பிரமுகர் தான், அதையே நீங்க மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க. திமுக பிரமுகர்னு நாங்கள் சொல்லல, நாங்கள் யாருமே சொல்லல. சிசிடிவியில் புட்டேஜை பார்த்து தான் யார் என்னன்றதை அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கார்த்தியோட கூட வந்தவங்க அந்த யாருன்னு தெரியாது, கார்த்தி அந்த ஓனர். எங்களை மெயின் குற்றவாளியை கைது செய்யும் வர எங்களுடைய பணிப்புறக்கு போராட்டம் தொடரும். கார்த்திக் ரங்கநாதன் மாவட்டம் பேர் வந்து 750 பேர். இப்போ சாயந்தரம் வந்து 5:30 மணிக்கு விஓஓ வில்லேஜ் அசிஸ்டண்ட் நிலையளவை அனைத்து துறையும் வருவாய்த்துறையில் என்னென்ன துறைகள் பணிபுரியறாங்களோ அனைத்து துறையும் ஆர்ப்பாட்டம் 5:45 மணி வரைக்கும். இது முடிந்தவுடன் இதுலேயும் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எல்லாரும் ஒன்று கூடி, மற்ற சங்கங்கள்லாம் ஒன்று கூடி, தோழமை சங்கங்கள்லாம் ஒன்று கூடி அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.